ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், டியூயல் ஃபேஸ் பற்றி பார்க்க போறோம். சரியா? ஸோ டியூயல் ஃபேஸ், லெட் வி பி தி வெக்டர் ஃபேஸ் ஓவர் தி ஃபீல்ட் ஆஃப் தென் தி செட் வி டேஸ் ஆஃப் எ லீனியர் ஃபங்க்ஷனல் ஆஃப் வி டேஸ் இஸ் ஆல்சோ வெக்டர் ஃபேஸ் ஓவர் தி ஃபீல்ட் ஆஃப் த வெக்டர் ஃபேஸ் வி ஒன் இஸ் கால்டு தி டியூயல் ஃபேஸ் ஆஃப் வி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது வி வந்து வெக்டர் ஃபேஸ் ஓவர் ஃபீல்ட்னு சொல்லியிருக்காங்க. Then set V dash வந்து linear functional அப்படி சொல்லிருக்காங்க. On V dash is also vector phase. Is also V dash is also vector phase. அப்ப V வந்து vector phase னு சொல்லிருக்காங்க. V dash linear functional, but அதுவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா vector phase over the field F. The vector phase V1 is called the dual phase of V. அப்ப ரெண்டு V மே நம்மளுக்கு vector phase தான். But dash னு யூஸ் பண்ணாலும் function linear functional உம் vector phase னு சொல்றனால dual vector phase. Sometimes V1 is denoted by V star and V cap. Homomorphism V comma F. சரிங்களா? So next நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dual basics. So dual basics let V be the n dimensional vector phase over the field. ஓகேங்களா? Let B வந்து நம்மளுக்கு alpha 1, alpha 2 up to alpha n be the basics of for V. Then there is a uniquely determined basics B dash equal F1 F2 up to Fn for V dash such that Fi alpha I எதுச்சிருக்கும் alpha ij consequently the dual phase of an n dimensional phases is basics B1 is called a dual phases of B. அப்ப dual basis என்ன சொல்லிருக்காங்கன்னா V வந்து n dimensional vector வந்து கொடுத்திருந்தாலும் ஓவர் ஃபேஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஃபீல்டா கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து பி வந்து நம்ம ஆல்ஃபா ஆல்ஃபா டூ அப் டு ஆல்ஃபா என்ன எடுத்துக்கோனா யூனிக்லி டிட்டர்மென்ட் பேசிஸ் என்ன எடுத்துக்கோனா பி டேஸ் ஈக்குவல் எஃப் ஒன் எஃப் டூ அப் டு எஃப் என். இது வந்து பி டேஸ் சஸ் தட் கன்சிடர்லி என்ன டூயல் ஃபேஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், டூயல் ஃபேஸ் பத்தி பேசியிருந்தோம் பாத்தீங்களா. சோ அந்த டூயல் ஃபேஸ் தான் நம்ம இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த டூயல் ஃபேஸ்ல பி ஒன் இஸ் கால் தி டூயல் பேசிஸ் ஆஃப் பி. அப்ப அங்க பேசஸ் பத்தி பேசுறதும் இங்க பேசிஸ். ஓகேங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ். ஸோ அதோடைய கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டைமென்ஷனல் வி ஈக்குவல் டைமென்ஷனல் வி டேஸ் ஈக்குவல் டைமென்ஷனல் வி டபுள் டேஸ். ஓகேங்களா? இன்ஹெரிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சப்செட் ஆஃப் வி ஆஃப் எஃப். ஓகேங்களா? த இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் எஸ் யூ த சப்செட் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆஃப் எஃப் ஆன் வி. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஆஃப் வி ஆன் F. Okay. Such that F of alpha equals 0 for every alpha belongs to S. Sometimes it's denoted by A is on, A is not. Okay. So, இது எப்படி நம்ம denote பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Hanhelters வந்து வந்து A of S னு write பண்ணலாம் or S not அப்படின்னு power not கூட write பண்ணலாம். S is zero surfaces of V. S not equal V dash. Okay. S not S dot எஸ் பவர் ஜீரோ ஈக்குவல் வி டேஸ் கூட சொல்லலாம். அப்ப வியும் எஸ் ஈக்குவலா இருக்கு தென் வி பவர் ஜீரோ இஸ் தி ஜீரோ சர்ஃபேஸ் ஆஃப் வி டேஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ டபிள்யூ நாட் ஓம் என்ன சொல்லிருக்கேன்னா டைமென்ஷன் ஆஃப் வின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டபிள்யூ ஒன் பிளஸ் டபிள்யூ டூ ஹோல் பவர் நாட் ஈக்குவல் டபிள்யூ ஒன் நாட் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ஷன் தான் மேக்ஸிமம் வருது டபிள்யூ டூ நாட். ஸோ இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ நாட் ஈக்குவல் டபிள்யூ ஒன் நாட் பிளஸ் டபிள்யூ டூ நாட். ஓகே. So, S not, S not na L of S not nu sollam. S double not na namba L of S double not nu sollam. Adhaavadhu L of S equal S. Okayla? So, S ikku or not sollana, appa double S ikku marubiyum S vandhiru pathingala. So, andha concept dhaan solirukanga. The vector phase of L, U, V of all linear operation on an n dimensional vector phase. U is of a dimensional n square. அப்ப vector phase of L UV வந்து லீனியர் ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா n dimensional vector phase U is a dimension of n square னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? சோ இதுல இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கு, சம் பாயிண்ட்ஸ் பாருங்க. த வெக்டர் ஃபேஸ், ஓகே, த வெக்டர் ஃபேஸ் V1 of all linear function on an n-dimensional vector phase. But V of is yana dimensional n. Okay. So next one, if U of V, V of F, there's a two vector phases. Okay.
ரெண்டு ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டி இஸ் அ லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன இது இருக்கும், த கர்னல் ஆஃப் டி ஆர் நல் சர்ஃபேஸ், நல் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா டி இஸ் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் யூவா இருக்கும். த ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் வி. ஓகே, தென் தி ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஏ ஃபைனட் டைமென்ஷனல் சர்ஃபேஸ் ஆஃப் வி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரேங்க் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா, ரேங்க் ஆஃப் லீனியர் transformation. So T denoted by P of T is a dimension of rank. Okay, so rank number, rank of A அப்படின்ற இருக்கும் அது மாதிரி rank of T equal dimension of R T. Okay, so null phase னு எப்படி இருக்கும், null phase அப்ப null of T. Okay, N of T equal alpha belongs to U, U வந்து surface sum, T of alpha equal 0 belongs to V இருக்கும். Nullity அப்படின்னா என்ன இருக்குன்னா, so nullity of A D denoted by V of T is the dimension of null space தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ V of T dimensional V of T தான் நல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கே பாயிண்ட்ஸ், லெட் T be a linear transformation from U to V. Suppose U is a finite dimensional rank T and nullity T equal dimensional U. ஓகேங்களா, ஸோ R of T intersection N of T equal set, null set. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் இது நாலு செட் தான் வந்திருக்கு, பட் ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இது மாதிரி நல் செட்ஸ். ஓகேங்களா, ஸோ கொண்டாடி மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கண்ணாத்தி மாதிரி பார்த்ததுல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா இன்டர்செக்ஷன் வந்து டபிள்யூ ஒன் டா நாட் பிளஸ் டபிள்யூ டூ நாட்னு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு, மற்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் நாலு செட்ஸ். ஓகேங்களா, டைமென்ஷன் ஆஃப் யூ ஈக்குவல் என், டைமென்ஷன் வி ஈக்குவல் என், டைமென்ஷன் எல்யூ வந்து எம்என்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்வெர்டிபிள் வந்து டி இஸ் ஏ இன்வெர்டிபிள், டி இஸ் ஏ ஒன் டு ஒன் ஆன் டு ஒன், ஆல்ஃபா பிளாங்ஸ் டு யூ, டி ஆல்ஃபா ஈக்குவல் வி, அப்போ ஆர் பிளாங்ஸ் டு வின்னு சொல்லலாம். டி டேஸ் ஆர் ஈக்குவல் ஆல்ஃபா, தட் இம்ப்ளைஸ் டி ஆல்ஃபா ஈக்குவல் ஆல்ஃபா. ஸோ ஓகேங்களா, காமா. ஓகே, ஸோ காமா வந்து ஆல்ஃபான்னு சொல்லும்போது ஆல்ஃபா வந்து காமான்னு சொல்லலாம். ஓகே, அப்போ டி ஆல்ஃபா ஈக்குவல் ஜீரோனா ஆல்ஃபா ஈக்குவல் ஜீரோ, தென் டி இஸ் ஏ செட் டு பி அன் நான் சிங்குலர், அதர்வைஸ் சிங்குலராக இருக்கும். ஓகே, டி இஸ் செட் டு பி அன் நான் சிங்குலராக இருக்கும், அதர்வைஸ் எப்படி இருக்கலாம், சிங்குலராக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் மூலயமா நீங்கள் டவுட் கேட்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதோடைய கன்னிவு தான். லே டி பி ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கு ஃப்ரம் ஏ வெக்டர் ஃபேஸ் யூ ஆஃப் எஃப் இன்டூ ஏ வெக்டர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா வி ஆஃப் எஃப் இருக்கு, தென் டி இஸ் ஏ நான் சிங்குலர் இஃப் ஒன்லி இஃப் டி இஸ் எப்படி இருக்குன்னா ஒன் டு ஒன்னாக இருக்கும். டி எப்படி இருக்கும், அப்போ டி வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறது வெக்டர் ஃபேஸ் சொல்லிட்டாங்க, அப்போ வெக்டர் ஃபேஸ் வந்து வி ஆஃப் எஃப் இன்டூ, ஓகேங்களா, ஒன் டு ஒன் இன்டூ ஒன், ஸோ இன்டூ then t is a non singular, non singular இருக்கும் போது t is a 1 to 1 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், t u உம் v உம் ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஃபேஸ் ஆ இருக்கு, அப்ப வாரிய ஃபீல்ட்ல ஷோ தட் டைமென்ஷன் u ஈக்குவல் டைமென்ஷன் v, அப்ப t வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் from u into v அப்படினு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கா t is a invertible. ஓகேங்களா, t is a non singular, range of t is v ஆ இருக்கணும். அப்புறம் ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா பவர் என் வரைக்கும் நம்மளுக்கு இருந்தால் எனி பேசிஸ் ஃபார் யூவாக இருக்கணும். தென் ட்ரான்ஸ் டி ஆஃப் ஆர் ஒன் டி ஆஃப் ஆர் டூ அப் டூ என் இஸ் த பேசிஸ் எப்படி இருக்கணும், ஃப்ரம் விஆ இருக்கணும். ஸோ இது கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி எப்படி இருக்கணும், ஃபைனட் டைமென்ஷனாக இருக்கும், வெக்டர் ஃபேஸ் இஸ் இன்வெர்டபிள் இஃப் ஒன் லைஃப் டி இஸ் எ ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகே, எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆன் எ finite dimensional vector phase is invertible if only if t is a non singular. Okay, so in the condition la pathina nammalku kandipa puriyum. Suppose ungalku edha doubt irundha appadina comments la theriyuvinga, and then ungalku doubt clarify pannu appdi neenga nenchina ungalaoda old book eduthu prepare panni paarenga, kandipa ungalku indha concept la neenga padichirupinga. Okayla, so channel la thodarndhu paaka channel subscribe pannunga, ungalaoda friends ku mukkiyama share pannunga. ஏன்னா பிஜிடிஆர்பி கிளாஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு த்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, நெட் ஸ்லாட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இதே சேம் டாபிக் தான். ஓகேங்களா,
ஸோ அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மேக்ஸிமம் மெட்டீரியல் கேட்டு ஃபோன் பண்ணிங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 150, அண்ட் தென் கொஸ்டின் பேங்க் சேர்த்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா +30, ஓகேங்களா? அது இல்லாமல் கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50 ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் நம்பர்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.